அடுத்து வரப்போகிற ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து ஒரே நாள், அதாவது இன்னைக்கு தான் ஷூட் பண்ணுறேன். இது வந்து நான் ஊருக்கு போகிறனால மொத்தமாக நான் ஷூட் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து எடிட் பண்ணி போடலான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சாட்டிவஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறான்னா, லைஃப் அட்வைஸ், அதாவது உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் ஒரு அட்வைஸ் சொல்லி அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையான்னு. இருக்காது, கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்காது. எனக்கு யாராவது அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன். சில பேர் அட்வைஸ் ஏதோ போட்டிருந்தாங்க மயிறு மாதிரி, அதை இப்போ உங்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்ல போகிறேன். அவங்களோட அட்வைஸ் எனக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் என்னோட அட்வைஸ் வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒத்தாவும் வளர விடுங்கடா, இது வரைக்கும் உடச்சல பார்த்தாதா. ஓகே கைஸ், அந்த இன்ஸ்டாகிராமில் அனுப்பின அந்த அட்வைஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு என்னோட அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் வீடியோ கேட்க ரெடியாடா. அட்வைஸே கேட்கக்கூடாது, அதான் என்னோட அட்வைஸ். ஒரு கரெக்டான அட்வைஸ் தாங்க. யாரோட அட்வைஸை நீங்கள் கேட்கக்கூடாது. மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். உங்களுக்கு என்ன தோணுதோ என்னோட அட்வைஸை கேட்டு நீ நாசமாக போனேன்னு எனக்கு தானே பிரச்சனை, என்ன தானே திட்டுவா ஃபியூச்சரில். இப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். நான் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறேன். ஸ்மார்ட் ஒர்க்கு தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ பண்ணால் வந்து மேலே வர முடியுது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கெலாம் எங்கள் மதிப்பே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கில் மேலே வரணுன்னா யாரை மாதிரி பண்ணணும்னா திவாகர், டாக்டர் திவாகர் மாதிரி பண்ணணும். வந்தாலே அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அவர் வந்து அவருக்கு தெரியுது நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க கலாய்க்கிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் ஏன் அதை வந்து அவர் கண்டுக்காமல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியுது. எதை பண்ணால் ட்ரெண்ட் ஆகும், எதை பண்ணால் ரீச் ஆகும்னு அதுக்கு அவருக்கு தெரியுது. ஸோ வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இதிலே காசு பார்த்துடலாம் நமக்கு ஸ்மார்ட்டா வர மாட்டேங்குது, நமக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வருது. ஓ, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதை ஸ்மார்ட்டா பண்ணுங்க. எப்படி என்னோட அட்வைஸ் மயிறு மாதிரி இருந்தது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஆ, இதுக்கும் தான் சேம் தான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தெரியுது, நீ மூடு. சித்தார்த்த நண்பரா போல கம்பேக் இந்தியான்னு பாட்டு போடுறேன். இந்த இந்தியன் டூ படத்தை பத்தி மட்டும் பேசாதீங்கடா. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு நாள் வேஸ்டா போனா பரவாயில்ல, மூணு நாள் பாத்துருக்கேன் அந்த படத்தை. மூணு அட்வைஸ் சொன்னா கேட்டுக்கோ, ஆனா ஃபாலோ பண்ணாதான் உன் இஷ்ட புண்டைக்கு இருக்கு. ரைட், இதான் நான் சொல்ல வந்த. அட்வைஸ் கேட்டா அதை கேளு, கேட்டுக்கோ, ஆனா ஃபாலோவே பண்ணாத. அவன் அட்வைஸ் சொல்லிட்டு போயிருவான் அவன் பாட்டுக்கு, ஆனா நம்ம தானே அதை பண்ணிட்டு அவஸ்தப்படணும். சோ வந்து அட்வைஸை கேளு, கேட்டுட்டு போறா புண்டைன்றவன். அதுக்கு என்ன சொல்லாதீங்க. Think twice before taking advice from someone else. அடுத்தவங்க அட்வைஸ் கேட்கறது முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அவன் எதனா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான், பட் நம்ம அதை வந்து பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து ஐயோ ஐயோ சொன்னதெல்லாம் பண்ணமே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண மாட்டான், ஆனா நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து நல்லா யோசிச்சு ஒருத்தனோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க அட்வைஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. நம்ம நல்லதுக்காக நம்ம சொந்தக்காரங்க எப்பவுமே நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம ஒரு டைம் பாஸுக்கு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இந்த பையனை எப்படியாவது இதை பண்ண வச்சு இவனை வச்சு அது சக்சஸ் ஆயிடுச்சு அவனோட பையனை வச்சு பண்ணுவான். சோ அதான் அவங்களோட ஒருத்தனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பான். அவன் தான் சொந்தக்காரன். சோ வந்து சொந்தக்காரங்களை மட்டும் நம்பிராதீங்க. சொந்தக்காரங்க அட்வைஸ் கேட்கவும் கேட்காதீங்க. இதுவும் என்னோட அட்வைஸ் தான். புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.
நீ எத்தனை டைம் ஆயி போனா? ஏய், என்ன 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 எழவியது, என்னடா அட்வைஸ் இது, யார எழுதி கொடுத்தா? ஒருத்த அட்வைஸ் சொல்ல சொன்னா சூத்து முடி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. இரு, லாட் பிஸ்தாவுக்கு ஒண்ணு காட்டணும். இரு, வேற எல்லாரும் மத்தவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, லாட் பிஸ்தா மட்டும் கண்ணை ஓபன் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, என் ஜெட்டி வேணும் ஒண்ணு கேட்டியாம, உன் அட்ரஸ் சொல்லு, நான் வந்து இப்பவே உனக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன். என் ஜெட்டி மேல அப்படி உனக்கு என்னதான் ஃபெட்டிஷ் எனக்கு தெரியும். அட்ரஸ் அனுப்பு, நான் என் ஜெட்டி உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை மோந்துட்டே படு. ஓகே, நான் ரெடியா வச்சிருக்கேன். ஜெட்டி ரிவியூ வீடியோ கேக்குறியா? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஜெட்டி ரிவியூ வீடியோ போடு, ஜெட்டி ரிவியூ வீடியோ போடு. பாத்துட்டியா? அட்ரஸ் மட்டும் அனுப்பி உனக்கு அனுப்பி வச்சிடறேன். ஸோ லைஃப்ன்றது ஒரு அழகான விஷயம் கைஸ். அதை நம்ம எப்படி நம்ம மூவ் பண்றோம், எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்றோம், என்னென்ன விஷயத்த பண்றோம், அதெல்லாம் நம்ம வந்து நம்மளா பண்ணணும். மத்தவங்க சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ பண்ணி விட்டுறணும். யாருமே நம்ம நல்லதுக்காக நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம கெட்ட விஷயத்துக்கு அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ உங்கள் அழகான லைஃப்பை வந்து நீங்களே வாழுங்க. மற்றவங்களுக்காக வாழ வேணாம், மற்றவங்களுக்காக அதை மாற்றிக்கவும் வேணாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இரு, உன் இஷ்டப்பட்டக்கே இரு, அவ்வளோதான். நான் சொல்கிற அட்வைஸை நீங்கள் கேட்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நானே ஒரு அட்வைஸ் சொல்லி உனக்கு அது இப்போ கரெக்டாக தான் சொல்கிறான் போல, இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டு பிளைண்டாக நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், இவன் சொல்கிறான் அப்போ இதை பண்ணி தான் ஆகணும். சொல்றத கேளு. இனிமே தான் நான் சொல்ல போறது வந்து மெயின் அட்வைஸ். இது வரைக்கும் சொன்னது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அட்வைஸ் தான். இனிமே நான் சொல்ல போறது என்னோட பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சக்சஸ் வந்து நீங்களே உங்க மனசுல நினைச்சு பாருங்க. நம்ம இப்படி சக்சஸ் ஆனா இப்படி ஆயிருவோம், இப்படி இருப்போம், இப்படி வாழ்வோம், விஷுவலைஸ் பண்ணுவோம். உங்களோட சக்சஸ் வந்து நீங்க நினைச்சு, எப்படி நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னா அந்த படத்தை வந்து அவுட் புட் எப்படி வரும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம்ல, அது மாதிரி தான். இந்த விஷயத்தை இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு அவுட் புட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ளே வந்து விஷுவலைஸ் பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த விஷயத்தை பண்ணா இந்த மாதிரி அவுட் புட் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய பண்ணுவேன். பகல் கனவு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதுதான். உட்காந்துட்டு யோசிப்போம்ல, யோசிச்சுட்டே கனவு மாதிரி இருக்கும், அது விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆயிருவீங்க, ஹீரோ ஆகி இப்படி படத்துல நடிப்பீங்க, சண்டை போடுவீங்க, உலகத்தை காப்பாத்துவீங்க அப்படின்லாம் நீங்க மனசுல நினைச்சு பாருங்களேன், அது ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். எனக்கு கொடுத்துருக்கு நிறைய, அதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பாருங்க, நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுறேன்னு ஒரு கோல் செட் பண்ணி செட் ஆகல. ஸோ நான் வந்து மூணு நாள் ஒரு வாட்டி வீடியோனா மாத்திக்கிறேன், அது ஒரு கோல் செட் பண்றேன்ல. நான் மூணு நாள் ஒரு வாட்டி கண்டிப்பா வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு எனக்கு. ஸோ வந்து அதுக்காக தான் நான் ஊருக்கு போறேன்னா வந்து ஒரு நாள்ல அஞ்சு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போறேன், அஞ்சு வீடியோ போடுவோம். எப்படி ஒரு 15 நாளைக்கு நான் ஊர்ல இருப்பேன்னா 15 நாள் வீடியோ வரும். ஏன்னா ஊர்ல என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து பாத்துட்டு இருப்பாங்க, ஏய் என்ன பண்றாங்க அப்படின்னு. அதை மட்டும் தான் பண்ண மாட்டேன், இப்பவே நான் ஷூட் பண்ணி எடுத்துட்டு போறேன். அந்த மாதிரி ஒரு கோல் இருக்கு எனக்கு. 15 நாள்ல நான் ஒரு 5 வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கு. செட் பண்ணிக்கோங்க நீங்களே உங்களுக்காக. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா சக்சஸ்ஃபுல் லைஃபா வாழலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லாக சொல்லிட்டேன்டா. அப்புறம் உங்களோட சின்ன சின்ன விக்டரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த 100 சப்ஸ்கிரைபர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேருந்து 100 நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் சொல்லுவானுங்க, 100 சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுட்டு என்ன பேசுகிறான் பாரு இப்படி அப்படி, யாருக்கு வீடியோ போடுறான்? ஒன்னே ஒன்று மட்டும் தான் கேட்குறேன், ஒன்னால் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி 100 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது, யாராலேயே முடியாது. ஒரே நாளில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு வரணும்னா அதை வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்தா அது ஓகே, அதை வந்து ப்ரொமோஷன் போட்டு இந்த சேனல் வந்து ஏத்திடுவாங்க அப்படியாவது. பட் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒரு 10 சப்ஸ்கிரைபரை கூட நீங்க செலிப்ரேட் பண்ணலாம், 1 சப்ஸ்கிரைபரை கூட நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அது வந்து கெட்ட விஷயம் கிடையாது, அது நல்ல விஷயம் தான். செலிப்ரேட் பண்ணுங்க, உங்களோட சின்ன சின்ன விக்டரி வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா யார் என்ன சொன்னா என்ன, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற ஒரு மனநிலை நமக்குள்ள வரும். இல்ல மத்தவங்க நம்ம ஜெயிச்சுட்டோம்னு ஏத்துக்கலாம், நம்மளே நம்மளை ஏத்துக்கிட்டா போதும். என்ன மாதிரி, நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர, நான் மான உள்ளவன் தான். அப்புறம் உங்க ஸ்ட்ரென்தை நீங்க டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் படிக்கிறேன், இல்ல 5 மார்க் கொஸ்டின் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க அதை 2 பண்ணணும், நாளைக்கு 3 பண்ணணும். அப்படி உங்களோட ஸ்ட்ரென்தை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இந்த போன்ல எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து லேப்டாப்ல எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் வந்து லேப்டாப்லேயே இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஸ்ட்ரென்தை வந்து டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப வந்து நான் என்னென்ன
என்ன போடுறேன்னு எனக்கே மறந்துருது. அடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஒரு ஒரு வீடியோல ஒன்னொன்னா புதுசு புதுசா இன்செர்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ வந்து என்னோட ஸ்ட்ரென்த் நான் டெவலப் பண்ற மாதிரி தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து என் ஆபீஸ் போறப்ப எனக்கு ஒரு மண்ணு தெரியாம இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த ஒரு வருஷத்துல நான் எவ்வளவு வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், ஏதோ எவ்வளவு பெரிய ஒரு வேலையா இருந்தாலும் நான் வந்து ஈஸியா பண்ணிடுறேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். சோ வந்து நான் என்னோட ஸ்ட்ரென்த் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் டெவலப் பண்ணுறேன், ஹெல்த்தை டெவலப் பண்ண மாட்டேன். இப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் டெய்லி டெய்லி டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது சேம் மரியாதையை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க. எப்படின்னா வந்து நம்ம அவங்கள வந்து வாடான்னு கூப்பிட்டா அவங்களும் நம்மளை வாடான்னு தான் கூப்பிட்டாங்க, வாங்கன்னு கூப்பிட்டா அவங்களும் நம்மளை வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. அப்படி ஒரு ஒருத்தவங்களையும் நம்ம வந்து நம்மளை இவங்க எப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு இருக்கா, மற்றவங்களையும் நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். அப்படி பண்ணதுனால தான் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. வயசுக்கு மரியாதை இல்ல, மரியாதைக்கு தான் மரியாதை. யாரா இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்காதீங்க, மரியாதைக்கு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். இதே என்னோட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த அட்வைஸ கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களை எதுவும் பண்ணாது, உங்களோட வாழ்க்கையை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்க இதை பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒருத்தன் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறான்னா அவனை நீங்க மரியாதை கொடுங்க அவனுக்கு. அதுவே அவங்கள இதுவா பாக்குறான்னா நீங்களும் அவனை அதுவாவே பாருங்க. லாஸ்ட் ஒண்ணு, கத்துக்கிறதுன்னு பாட்டாதீங்க. புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க. நீங்க எதுக்கு கத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கத்துக்கிறதுன்னு பாட்டாதீங்க. புதுசா ஒரு விஷயம் வருது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இன்னொரு விஷயம் வருது, அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து புதுசு புதுசா நம்ம நிறைய அனுபவிக்கிறோம்ல. சோ வந்து அது ஒரு குட் திங் ஃபார் யுவர் லைஃப். அதாவது உங்க வாழ்க்கை வந்து புதுசா இருக்கும், புதுசா ஏதோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து எதையுமே நீங்க கத்துக்காம இருக்க கூடாது. புதுசா என்ன வருதோ உங்களுக்கு அது தேவையில்லைனாலும் வைங்க, அதை பத்தி கத்து. நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயம், எனக்கு தேவையில்லைனாலும் நான் அதை கத்துக்கிட்டுதான் இருக்கேன். எனக்கு அது நம்ம லைஃப் அதுக்கு சம்பந்தமே இல்லை, பட் அது அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுவுமே தெரியாம மட்டி குதி மாதிரி மூலையில உட்கார்ந்து இருக்கதெல்லாம் வேஸ்ட். புரிஞ்சதா? ஸோ நான் சொன்ன அட்வைஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆனால் ஆனால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு புதுசாக உங்களுக்குன்னே ஒரு அட்வைஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன், அதை பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் லைஃப் வந்து மஜாவாக இருக்கும். மஜாவா இருக்கிறியே, பஞ்சு மிட்டாயா, பஞ்சு மிட்டாயா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் எடுப்பேன் அந்த வீடியோவும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். ஸோ அவ்வளோதான் இந்த கைஸ்.